ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் க்ளோர் ஜோன் யூடியூப் சேனல். நாம் இருக்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏடபிள்யூஎஸ் இசிடூவில் ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இசிடூ வந்து இன்சூரன்ஸ் வந்துட்டு ஒரு ஷெட்யூலில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுடைய அந்த சர்வர், அந்த பேர்மெண்ட் சர்வர் இருக்கு இல்லையா, அது வந்து கோஸ் டு ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு ஒரு இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு அலர்ட் வரும். அவங்களுக்கு வந்துட்டு அது வந்து ரூட் இமெயில் ஐடிக்கு வந்துட்டு அவங்களுக்கு வந்து மெயில் என்ன பண்ணுவாங்கன்னா சென்ட் பண்ணுவாங்க. ரூட் இமெயில் ஐடி சென்ட் பண்ணுறது இல்லாமல் இந்த மாதிரி உங்களுடைய இசிடூ டேஷ்போர்ட் ஓப்பன் பண்ணீங்கன்னா, எந்த இன்சூரன்ஸ் அந்த டேஷ்போர்ட் அந்த அந்த ரீஜனில் கூட இசிடூ டேஷ்போர்ட்ல ஷெட்யூல்டு ஈவெண்ட்ஸ்ல இந்த இடத்துல நோ ஈவெண்ட்ஸ் இருக்குல்ல, இதுல வந்து உங்களுடைய நம்பர் ஆஃப் இன்சூரன்ஸ், எத்தனை இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டு ரிட்டையர்மெண்ட்டுக்கு போக போகுது அப்படின்னு அந்த இது உங்களுக்கு வந்து போட்டிருப்பாங்க. அந்த டேட் வைஸ் உங்களுக்கு வந்து ஷெட்யூல் போட்டிருப்பாங்க. இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அந்த டீட்டெயில் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா எனக்குள்ள பெல் ஐக்கான், நம்ம அலர்ட் எல்லாம் வரக்கூடிய பெல் ஐக்கான்லையும் அந்த நோட்டிபிகேஷன் எல்லாம் சென்ட் ஆகும். அதை சீ பார்க்கலாம். நீங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எத்தனை இன்சூரன்ஸ், அந்த பர்டிகுலர் இன்சூரன்ஸோட ஐடியெல்லாம் போட்டு உங்களுக்கு வந்து இந்த இன்சூரன்ஸ் வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த மிஷின் வந்து ரிட்டையர்மெண்ட் போக போகுது, அதுக்குள்ள நீங்க வந்துட்டு இதை வந்துட்டு ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப், அதாவது இதை வந்து இது பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சர்வர் வந்துட்டு நீங்க வேற ஒரு வைஸ் மிஷின் வந்து மாத்திக்கங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துடும். சரிங்களா? அப்படி வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போறோம். சரிங்களா? டே டு டே ஒர்க்ல இது முக்கியமான ஏடபிள்யூஎஸ் பொறுத்த வரைக்கும் ஷெட்யூல்ல வந்துட்டு இந்த மாதிரி அடிக்கடி வந்து வர வாய்ப்பு இருக்கு. அந்த மிஷினை இதை பொறுத்திருக்கு, அது 1 இயருக்கு ஒரு தடவையோ இல்லைன்னா சம்டைம்ஸ் வந்துட்டு 1 or 2 times கூட உங்களுக்கு வந்து வர வாய்ப்பு இருக்கு. அப்படி இந்த மாதிரி அலர்ட் மெசேஜ் வரும்போது நம்ம என்ன பண்ணணும்? ஒன்றும் அது பிரியராக ரூட் மெயில் அடிக்க உங்களுக்கு மெயில் போயிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து அட்மிட் வந்துட்டு ரோட் இன்ஜினியர் வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அதை அவங்க அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு இங்கே ஐடென்டிஃபிகேஷன் நீங்கள் இந்த அலர்ட்ல இங்கே டேஷ்போர்ட்லேயே இல்லைன்னா இந்த அலர்ட் மெயிலே நீங்கள் வந்து பார்க்கலாம். சரிங்களா? அப்படி வந்த பிறகு இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இது மைக்ரேட் அப்படின்ற அர்ஜென்ட் மைக்ரேட் அப்படின்றது வந்து ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் அவங்களோட ஒரு ஷெட்யூல் அப்பாயின்மெண்ட் மட்டும் நீங்கள் அது வந்து ஒரு ப்ரொடக்ஷனாக இருக்குது அப்படின்னா, ப்ரொடக்ஷன் இன்சூரன்ஸாக இருந்தால் கேட் அப்ரூவல், நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு அப்ரூவல் டைம் வந்து வாங்கி அந்த டைமில் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் அண்ட் ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலே போதும். ஸ்டாப் பண்ணுறீங்க, திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஏன்னா நம்ம வந்து ஷேடு ஹோஸ்டாக இருக்கிறப்ப, நான் அதெல்லாம் ஷேடு ஹோஸ்ட் தான் பேசிகிட்டு இருக்கிறேன், டெடிக்கேட் கிடையாது. ஷேடு ஹோஸ்டாக இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்காகவே அது வந்துட்டு அந்த ரிட்டையர்மெண்ட் ஆகக்கூடிய இதுலேருந்து வெளியில் வந்துட்டு அடுத்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது வேற ஒரு இதில் உங்களுக்கு வந்துட்டு அட்டாச் ஆகிட்டு அந்த இன்சூரன்ஸ் ரன் ஆரம்பிச்சிடும். உடனே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இந்த ரிட்டையர்மெண்ட் இந்த மெசேஜில் போனீங்கன்னா இந்த அலர்ட் வந்துட்டு உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் நீங்கள். அப்படி ரிமூவ் ஆகிடும். அப்படி ரிமூவ் ஆன பிறகு நீங்கள் இந்த ஆக்டிவிட்டி ஓகே டன் நாங்கள் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் மெயில் போட்டுருவோம். சப்போஸ் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, உங்களோட மல்டிபிள் கிளைண்ட் இருக்குது, அங்கே ஒரு பர்டிகுலர் ரீஜனில் ஒரு பர்டிகுலர் இன்சூரன்ஸ் வந்து ரிட்டையர்மெண்ட் வந்து நீங்கள் கவனிக்கலை, அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏடபிள்யூஸ் வந்து அந்த அந்த கரெக்டாக அந்த டைமில் வந்து என்ன பண்ணிடுவாங்க, டெர்மினேட் பண்ணிடுவாங்க. ஆனால் என்னென்ன இன்சூரன்ஸ் தான் டெர்மினேட் ஆகும், உங்களோட ரூட் வாலியூம் வந்து டெர்மினேட் ஆகாது. அப்போ அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் வந்து அது டவுன் ஆயிடுச்சுன்னா அதில் இருக்கிற அப்ளிகேஷன்லாம் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும், இப்போ ஒரு சைட் ஒர்க் ஆகலை, இப்போ சைட் ஒர்க் ஆகலைன்ற மாதிரி அப்போ வந்து வரும். அப்போ தான் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த அந்த பர்டிகுலர் இதுக்கு இன்சூரன்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மிஷின் அப்படியே ரைட் கிளிக் பண்ணி, ஏன்னா அப்போ நீங்கள் போய் ஸ்டாப் அண்ட் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகாது. அப்படி ரீஸ்டார்ட் பண்ணிங்கனாலோ இதெல்லாம் ஒர்க் ஆகாது உங்களுக்கு அந்த ஆக்டிவிட்டிலாம். அப்போ என்ன பண்ணணும், டேக் ஏஎம்இ, அப்போ வந்து ஒரு அமேசான் மிஷின் இமேஜ் நம்ம ஒரு டேக் ஏஎம்இ எடுத்து ரீலான்ச் பண்ணிடணும். ரீலான்ச் பண்ணிட்டு சப்போஸ் அதில் எலாஸ்டிக் எப்படி எதாவது அட்டாச் ஆயிருந்ததுன்னா ப்ராப்பராக அதை ரிமூவ் அதுலேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி நீங்கள் புது மிஷினுக்கு வந்து அட்டாச் பண்ணிடணும். சரிங்களா? இந்த மாதிரி அட்டாச் டிசோசியேட் பண்ணிவிட்டு இந்த புது மிஷினுக்கு அசோசியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எவ்ரி திங் இஸ் ஃபைன். உடனே உங்களுக்கு வந்து ஒர்க் ஆரம்பிச்சிடும். ஏற்கனவே ஒரு ப்ராப்பர் ஏஎம்இ இருந்தால் நீங்கள் அந்த ஏஎம்ஐ சூட்டு லான்ச் பண்ணிடலாம். இல்லை அப்டேட்டடாக உங்களுக்கு ஏஎம்ஐ இல்லை அப்படின்னா புது ஏஎம்ஐ எடுத்து நீங்கள் வந்து லான்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுதான் ஏடபிள்யூஎஸ்ஸோட இன்சூரன்ஸோட ரிட்டையர்மெண்ட் வரும்போது நம்ம பண்ணக்கூடிய ஏடபிள்யூஎஸ் க்ளவுட் இன்ஜினியர் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி. இது கண்டிப்பாக சில பேர் பண்ணியிருக்கலாம், பண்ணியிருக்கவங்களுக்கு தெரியும், பண்ணாதவங்களுக்கு இதை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இதை வந்து நம்ம டே டு டே ஒர்க்கில் கேட்கும்போது கூட நீங்கள் வந்து இதை வந்து சொல்லலாம். சரிங்களா? இந்த ரெண்டு விதமான ஆக்டிவிட்டி நீங்கள் வந்து சொல்லலாம். ரிட்டையர்மெண்ட் அப்படி இன்சூரன்ஸ் வரும்போது நம்ம என்ன மாதிரி அதை ஹேண்டில் பண்ணுவோம், ப்ராப்பராக எப்படி அப்ரூவ் ஆகும், ப்ரொடக்ஷன் வந்தால் அது எப்படி வந்துட்டு டைம் ஷெட்யூல் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படி ஒரு வேளை இந்த மாதிரி ரீச் ஆயிடுச்சு ரிட்டையர்மெண்ட் அப்படின்னா எந்த மாதிரி நம்ம வந்து அதை ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்னு வந்து தெரிஞ்சிருக்கோம். சரிங்களா? ஓகே. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.